ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு குட்டீஸ் வில்லேஜ். ப்ளீஸ் குட்டீஸ், நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காட்டிலேயே மதிக்கழுகோட வீட்டில் மட்டும்தான் டிவி இருந்துச்சு. மற்ற எல்லா பறவைகளும் ஜுகியோட நட்பு வச்சுக்கணுங்கிறக்காக ஜுகி கேட்குற எல்லாத்தையும் வாங்கி கொடுப்பாங்க. அப்போ தான் ஜுகி அவங்க வீட்டில் டிவி பார்க்க மற்ற குழந்தைகளையும் அனுமதிக்கும். புல்புல் புறா, ஜுகி நான் இன்னைக்கு வரும்போது உனக்கு பீஜா வாங்கிட்டு வரேன். எங்க அப்பா இன்னைக்கு எனக்கு பீஜா வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு, நான் அதை உனக்கு கொண்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிச்சு. பப்ளு கிளி, ஜுகி நான் உனக்கு நூடுல்ஸ் வாங்கி தரேன், ஏன்னா எங்க அம்மா நூடுல்ஸ் கடை தான் வச்சிருக்காங்க, நான் உனக்கு தினமும் நூடுல்ஸ் கொண்டு வந்து தரேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா மீனுக்குருவி மட்டும் எதுவும் பேசாம அமைதியா இருந்துச்சு. அதை பார்த்த ஜுகி கழுகு, என்ன மீனும் நீ மட்டும் எதுவும் பேசாம அமைதியா இருக்கியே, உனக்கு டிவி பார்க்க இஷ்டம் இல்லையா அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு மீனுக்குருவி, இல்ல ஜுகி, எனக்கும் டிவி பார்க்கணும்னு ரொம்ப ஆசை, ஆனா எங்க அம்மா காய்கறிகளும் ரொட்டியும் மட்டும்தான் வாங்கி தருவாங்க, வேற எதுவும் வாங்கிட்டு வர மாட்டாங்க. அப்போ புல்புல் புறா, ஏய் ஜுகி, அவ எதுவும் வாங்கிட்டு வர மாட்டா, ஏன்னா அவங்க அம்மா ரொம்ப ஏழை, அவங்கனால காசு கொடுத்து எதுவும் வாங்கி தர முடியாது, நீ அவளோட நட்பு வச்சுக்காத அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு மீனுக்குருவி, இல்லை ஜுகி, நான் இன்னைக்கு வரும்போது உனக்கு பெப்சி வாங்கிட்டு வரேன், எங்க அம்மா எனக்கு பெப்சி வாங்கி தரேன்னு சொன்னாங்க. என்னது பெப்சியா, எனக்கு ரொம்ப பிடிக்கும், சரி சரி நீ பெப்சி வாங்கிட்டு டிவி பார்க்க வா, அது வரைக்கும் நாங்க போய் டிவி பார்க்கலாம், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போய் டிவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் டிவி பார்க்க போனாங்க. ஆனா மீனுக்குருவி அதோட வீட்டில் உட்காந்துக்கிட்டு அவங்க அம்மா எப்போ வருவாங்கன்னு ரொம்பவும் காத்துக்கிட்டு இருந்தது. மீனுக்குருவியோட அம்மா பட்டுக்குருவி அங்க வந்துச்சு. என்ன மீனும், ஏன் வெளியே உட்காந்துட்டு இருக்க, வீட்டுக்குள்ள போய் உட்காராம இவ்வளோ நேரம் ஆகியும் வெளியே உட்காந்துட்டு இருக்க. அம்மா எனக்கு பெப்சி குடிக்கணும் போல இருக்குமா, காசு தரீங்களா? அதுக்கு பட்டுக்குருவி, இன்னைக்கு நான் வேலைக்கு போய் 20 ரூபா தான் இருக்கு, அதுவும் காய்கள் வாங்கலான்னு நினைச்சேன், சரி இந்தா இன்னைக்கு ஒரு நாள் தானே கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு 20 ரூபா கொடுத்தது. அதை வாங்கிட்டு மீனுக்குருவி அங்கிருந்து கடைக்கு போய் பெப்சி வாங்குச்சு. பெப்சி வாங்கிட்டு போய் அதை ஜுகிக்கு கொடுத்து குடிக்க சொல்லிச்சு. ஜுகியும் பெப்சியை குடிச்சிட்டு மீனுக்குருவியை டிவி பார்க்க விட்டுச்சு. எல்லோரும் ரொம்ப சந்தோஷமா ரொம்ப நேரம் டிவி பார்த்தாங்க. ரொம்ப நேரம் ஆனதும் இருட்டாயிடுச்சு. அதுக்கப்புறம் ஜுகியோட அம்மா மதிக்கழுகு அங்கே வந்துச்சு. குழந்தைகளா, எல்லாரும் டிவி பார்த்தது போதும், எல்லாரும் அவங்க வீட்டுக்கு கிளம்புங்க. எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வந்து மறுபடியும் டிவி பாருங்க போங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வீட்டுக்கு போக சொல்லிடுச்சு. எல்லாரும் வீட்டுக்கு வெளியே போனாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இன்னைக்கு மாதிரியே நாளைக்கும் எனக்கு பிடிச்சது எல்லாம் வாங்கிட்டு வாங்க, அப்பதான் டிவி பார்க்க விடுவேன் கண்டிப்பா. நான் நாளைக்கு எங்க அப்பா என்ன வாங்கிட்டு வராரோ அதை கொண்டு வரேன். நானும் நாளைக்கு நூடுல்ஸ் கொண்டு வரேன், எங்க அம்மா தினமும் நூடுல்ஸ் செய்வாங்க. அப்போ மீனுக்குருவி மட்டும் அமைதியா இருந்துச்சு. அதை பார்த்த ஜுகி, ஏ மீனு, ஏன் உனக்கு டிவி பார்க்க பிடிக்கலையா? கண்டிப்பா நானும் டிவி பார்க்க வரேன், எனக்கு டிவி பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா கேட்டுக்கோ, நாளைக்கு நீ வரும்போது எனக்கு பர்கர் வாங்கிட்டு வா, சரியா? சரின்னு எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போனாங்க. அப்போ மீனுக்குருவியோட அம்மா பட்டுக்குருவி அங்க வந்துச்சு. மீனுக்குருவிக்கு உணவு கொண்டு வந்துச்சு. மீனு நீ டிவி பார்த்து பார்த்து சாப்பிட கூட மறந்துடுற, இந்தா சாப்பிடு. அப்போ மீனுக்குருவி, பர்கர் கொண்டு போகலன்னா டிவி பார்க்க முடியாதே அப்படின்னு நினச்சிக்கிட்டு பட்டுக்குருவிக்கிட்ட, அம்மா எனக்கு நாளைக்கு பர்கர் வேணும்மா, வாங்கி தரீங்களா அப்படின்னு கேட்டுச்சு. அதை கேட்ட பட்டுக்குருவி, என்னடா தங்கம், நேற்று பெப்சி கேட்ட இன்னைக்கு பர்கர் கேட்குற, நம்ம அவ்வளோ வசதியான குடும்பம் இல்லைடா,
நான் சம்பாதிக்கிற காசுக்கு நம்மளால அதெல்லாம் வாங்க முடியாது தங்கம். நீ இந்த வெஜிடபிளும் ரொட்டியும் சாப்பிட்டு பழகிக்கோ அப்படின்னு சொல்லிச்சு. அதை கேட்ட மீனு, அம்மா அம்மா இந்த ஒரு நாள் மட்டும் வாங்கி தாங்கம்மா ப்ளீஸ்மா. சரிடா தங்கம், நான் காலையில் வாங்கித்தரேன், இப்போ தூங்கு அப்படின்னு சொன்னதும் ரெண்டு பேரும் படுத்து தூங்கினாங்க. அடுத்த நாள் காலையில் பட்டுக்குருவி பர்கர் வாங்க போச்சு. மீனுக்குருவி அதுக்காக காத்துக்கிட்டே இருந்தது. அம்மா எப்போ வருவாங்கன்னு தெரியலையே, சீக்கிரம் வந்தாங்கன்னா நம்ம சீக்கிரம் போய் டிவி பார்க்கலாம், ப்ளீஸ்மா சீக்கிரம் வாங்க அப்படின்னு அவங்க அம்மாக்காக காத்துக்கிட்டு இருந்தது. அப்போது பட்டுக்குருவி பர்கர் வாங்கிட்டு அங்கே வந்துச்சு. அதை பார்த்த மீனுக்குருவி ரொம்பவும் சந்தோஷப்பட்டு, தேங்க்ஸ்மா தேங்க்ஸ்மா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நான் இந்த பர்கரை ஜெகி வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேம்மா, டிவி பார்த்துட்டே சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து பர்கர் எடுத்துட்டு ஜுகியோட வீட்டுக்கு போச்சு. அங்கே போய் அந்த பர்கரை ஜுகிக்கு கொடுத்தது. ஜுகியும் அதை சாப்பிட்டு மீனுவை டிவி பார்க்க விட்டுச்சு. எல்லாரும் கிளம்பும் போது மறுபடியும் ஜுகி ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொன்றும் வாங்கிட்டு வர சொல்லி சொல்லிச்சு. அப்போ தான் நாளைக்கு டிவி பார்க்க விடுவானும் சொல்லிச்சு. சரின்னு எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்போது மீனுக்குருவி பட்டுக்குருவிக்கிட்ட, அம்மா எனக்கு நாளைக்கு நூடுல்ஸ் வாங்கி தரீங்களா? எனக்கு தெரியல, ஏன் நீ இப்படி மாறிட்டேன்னு தெரியல, நம்மளால் இதெல்லாம் வாங்க முடியாதுன்னு நான் எவ்வளவோ தடவை சொல்லியும் நீ கேட்காம திரும்ப திரும்ப தினமும் ஒவ்வொன்றும் கேட்டுட்ருக்க, என்னால் இனி எதுவும் உனக்கு வாங்கி தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பட்டுக்குருவி தூங்க போயிடுச்சு. அடுத்த நாள் மீனு ஜுகி கிட்ட போச்சு. அப்போ ஜுகியும் பப்ளுவும் புல்புலும் விளையாடிட்டு இருந்தாங்க. ஆனால் மீனுக்குருவி எதுவும் கொண்டு வராதனால ஜுகி மீனுக்குருவியை விளையாட்டுக்கு சேர்த்திக்க மாட்டான்னு சொல்லிடுச்சு. மூணு பேரும் ஃபுட்பால் விளையாடும் போது ஃபுட்பால் ஜுகி மேலே பட்டு ஜுகி தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு. ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது என்னை காப்பாற்றுங்க, யாராவது என்னை காப்பாற்றுங்க, ஜுகி எனக்கு நீச்சல் தெரியாது, நான் உன்னை காப்பாற்ற முடியாது, என்னை மன்னிச்சிடு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த மீனுக்குருவி வேகமாக பறந்து போய் ஒரு நீளமான கொடியை எடுத்துட்டு வந்து ஜுகிக்கு போட்டுச்சு. அதை பிடிச்சி ஜுகி குளத்துக்குள்ள இருந்து மேலே ஏறி வந்துச்சு. நான் உன்னை விளையாட்டுக்கு சேர்த்திக்க மாட்டேன், டிவி பார்க்க விட மாட்டேன்னு சொல்லியும் நீ இன்னைக்கு என் உயிரையே காப்பாத்திட்ட, இனிமேல் எப்பவும் நீ தான் என்னோட நண்பன், நான் சாக வரைக்கும் உன் கூட மட்டும்தான் நல்ல நண்பனா இருக்க போறேன், புல்புல் பப்ளு இனிமேல் நீங்க என் ஃப்ரெண்ட்ஸே இல்லை, இனி என் கூட சேராதீங்க, இங்கிருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவியை மட்டும் ஜுகி தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போச்சு. மீனுக்குருவி சந்தோஷமா ஜுகி வீட்டில் டிவி பார்த்துச்சு. இனிமேல் மீனுக்குருவி டிவி பார்க்கறதுக்காக ஜுகிக்கு எதுவும் கொடுக்க தேவையில்லை, ஏன்னா ஜுகியும் மீனுக்குருவியும் இப்போ நல்ல நண்பர்கள் ஆயிட்டாங்க. மீனுக்குருவியும் சந்தோஷமா ஜுகி கூட டிவி பார்த்தாங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அவங்க பேரை மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. பாய் குட்டீஸ். கடந்த ஒரு வாரமா காட்டுல விடாம மழை பெஞ்சிட்டு இருந்தது. எல்லா பறவைகளும் வெளியே போகாம அவங்க வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்க. அப்போ லூசி புறா கையில கொடைய வச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்து நின்றுச்சு. அதை பார்த்த பட்டுக்குருவி, லூசி இந்த மழையில எங்க போறீங்க? அதுக்கு புறா, என் வீட்டில் கூரையில் ஓட்டை விழுந்துருச்சு, அதை சரி செய்ய தான் மேல் கூரை வாங்க போகிறேன், நேற்று நைட்டு ஃபுல்லாக சொட்டு சொட்டாக மழை பெஞ்சு வீடே ஃபுல்லாக தண்ணி ஆயிடுச்சு, யாருமே நிம்மதியாக தூங்கவே இல்லை. அச்சச்சோ அதே நிலைமை தான் என் வீட்லேயும், நிறைய நாளாக ஒழுகிட்டே இருக்குது, நாங்களும் தண்ணியை மோந்து மோந்து வெளியே ஊற்றிட்டு நைட்டு பூரா தூங்காமையே இருந்தோம், நானும் கூரை வாங்கலான்னு தான் இருக்கேன் அப்படின்னு பட்டுக்குருவியும் புறாவும் பேசிகிட்டு இருந்தாங்க. அதை கேட்ட காளி காகமும் ராணி காகமும் அவங்க வீட்டுக்கு வெளியே உட்காந்துக்கிட்டு அவங்கள கிண்டல் பண்ணி சிரிச்சாங்க. பாத்தியா ராணி, இவங்க மலையில தான் கூரையே வாங்க போறாங்க. ஆமா காளி, இவங்கெல்லாம் கொஞ்சம் கூட முன்னாடியே யோசிக்க மாட்டாங்க, நம்ம வீட்டை பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு, கொஞ்சம்
கூட தண்ணி உள்ள வரல. நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான வீடு கட்டி இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்ட பட்டுக்குருவி, யாருக்கு தெரியும் இந்த மழை இப்படி விடாம வரும்னு? நாங்களும் ஸ்ட்ராங்காக தான் கட்டியிருந்தோம், ஆனால் மழை விடாமல் வரனால தண்ணி உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம் ஆமாம், உன்னோட ஸ்ட்ராங்கு தான் தெரியுமே. ஏன் ஒரு வாரமாக எங்களுக்கு தான் மழை வருது, ஆனால் எங்கள் வீட்டுக்குள்ளே தண்ணி வரலையே. பாத்தியா எங்கள் வீடு எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு அப்படின்னு சொல்லிச்சு. அதை கேட்ட லூசி புறா, பட்டோ இவங்க கிட்ட நமக்கு என்ன பேச்சு, வா நம்ம போகலாம், நம்ம போய் நம்ம வேலையை பார்க்கலாம், இவங்க பேசுகிறதையெல்லாம் நீ கண்டுக்காத அப்படின்னு சொல்லிட்டு பட்டுக்குருவியை கூட்டிட்டு அங்கிருந்து போச்சு. ரெண்டு பேரும் அவங்கவுங்க வீட்டுக்கு கூரையை வாங்கி மேலே போட்டாங்க. ஆனாலும் பட்டுக்குருவியோட வீட்டுக்குள்ளே தண்ணி கொஞ்சமாக வர ஆரம்பிச்சுது. அப்போது மீனுக்குட்டி, சாரலும் அதிகமாக இருக்கு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மழை தண்ணி அதிகமாகும் போது அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வெளியே ஊற்றிடலாம். நீயும் தங்கச்சியும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை வெளியே ஊற்றிட்டுருங்க, நான் இதோ வந்துடுறேன். தங்கம் நான் நமக்கு தேவையான உணவுகளை எடுக்க போகிறேன், லூசி புறாவும் வராங்க, நாங்கள் ரெண்டு பேரும் போய் எடுத்துட்டு வரோம். அம்மா நம்ம வீட்டில் தான் நிறைய உணவுகள் இருக்கே, எதுக்கு மறுபடியும் உணவு? இல்லடா தங்கம், இந்த மழை காலத்தில் நம்ம தேவையான உணவை விட கொஞ்சம் அதிகமாகவே சேகரித்து வச்சுக்கணும், அப்போ தான் அது நமக்கு ரொம்பவும் உதவியாக இருக்கும். சரி நான் போயிட்டு வரேன், ரெண்டு பேரும் பார்த்து பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பட்டுக்குருவியும் லூசி புறாவும் உணவு தேட போனாங்க. ரொம்ப தூரம் போய் ஒரு திராட்சை தோட்டத்தை கண்டுபிடிச்சாங்க. அங்கிருந்த திராட்சைகளை எல்லாம் பறித்து கூடைகளில் நிரப்பிட்டு பட்டுக்குருவி, லூசி மீனுக்குட்டிக்கு திராட்சைனா ரொம்ப பிடிக்கும், அவள் இதை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்பட போகிறா. ஆமாம் பட்டோ, என் குழந்தைகளுக்கும் திராட்சைனா ரொம்ப பிடிக்கும், அவங்க அந்த வறண்டு போன தானியங்களை தின்னு தின்னு ரொம்பவும் சளிச்சு போயிருப்பாங்க. இந்த திராட்சைகளை கண்டால் அவங்க ரொம்பவும் சந்தோஷப்படுவாங்க. வா நம்ம அவங்களுக்கு இந்த ஃப்ரெஷ்ஷான திராட்சை பழங்களை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டுக்குருவியும் லூசி புறாவும் தங்களோட வீட்டுக்கு பறந்து போயிட்டு இருந்தாங்க. அதை பார்த்த ராணிக்காகமும் காளிக்காகமும், காளி பாத்தியா அவங்க எங்கேயோ இருந்து ஃப்ரெஷ்ஷான திராட்சை பழங்களை கொண்டுட்டு போறாங்க, வா வா அவங்க கிட்ட போய் அதை கேட்போம். காளிக்காகம், பட்டோ எங்களுக்கு கொஞ்சம் திராட்சை பழங்களை கொடுக்குறியா? நாங்கள் வறண்ட தீவனங்களை தின்னு தின்னு ரொம்ப சோர்ந்து போயிட்டோம், கொஞ்சம் திராட்சை பழங்கள் கொடுத்தா ரொம்ப உதவியாக இருக்கும். காளியன்னா திராட்சை பழங்கள் அந்த ஆற்றை தாண்டி போனால் கிடைக்கும். ஐயோ பட்டோ, அவ்வளோ தூரம்லாம் எங்களால் பறந்து போக முடியாது, அதுவும் இந்த மழையில். ராணிக்கு வேற ஏற்கனவே சளி பிடிச்சிருக்கு, காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கு, நீ கொஞ்சம் இதை கொடுத்தனா எங்களுக்கு உதவியாக இருக்கும். நாளைக்கு போய் பறிச்சுக்கோங்க, இது நான் என் குழந்தைகளுக்காக கொண்டு போறேன், என்னால கொடுக்க முடியாது காளியண்ணா. ஏ லூசி, நீயாவது கொஞ்சம் கொடுக்கலாமே. நானும் என் குழந்தைகளுக்காக தான் கொண்டு போறேன், உனக்கெல்லாம் கொடுக்க முடியாது, போய் பறிச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பட்டுக்குருவியும் லூசி புறாவும் திராட்சை பழங்களை கொடுக்காம அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க. இதை பார்த்து கோபமான ராணிக்காகவும், பாத்தீங்களா காளி என்ன பண்ணுறாங்கன்னு, இவங்களை இப்படியே சும்மா விடக்கூடாது. நமக்கு திராட்சை பழம் கொடுக்காம போன இந்த குருவிகளை என்ன பண்ணுறேன்னு பாருங்க. வாங்க நான் ஒரு திட்டம் வச்சிருக்கேன், வாங்க அப்படின்னு ராணிக்காகமும் காளிக்காகமும் ஒரு சதி திட்டம் போட்டாங்க. காளிக்காகம் ஒரு பெரிய ரம்பத்தை எடுத்துகிட்டு போய் பட்டுக்குருவியோட வீடு இருந்த மரக்கிளையை அறுத்து அதோட கூடு கீழே விழுகிற மாதிரி பண்ணிடுச்சு. பட்டுக்குருவியோட கூடு கீழே விழுந்ததும் பட்டுக்குருவி, ஐயோ ஐயோ என்னோட குழந்தை உள்ளே மாட்டிக்கிட்டாலே, யாராவது காப்பாத்துங்களே, ஐயோ யாராவது காப்பாத்துங்களே அப்படின்னு சொல்லி ரொம்பவும் கத்துச்சு. அந்த சத்தம் கேட்ட லூசி புறாவும்,
பேச்சுக்கிளியும் அங்கே வந்தாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து பட்டுக்குருவிக்கு உதவி செய்து அதோட குழந்தைய காப்பாத்தினாங்க. அதோட குழந்தைகளை அணைச்சிக்கிட்டு பட்டுக்குருவி, ஐயோ என் வீடு இப்படி ஆயிடுச்சு, மழை நீர் அதிகமாக வந்தனால இந்த மாதிரி விழுந்துருச்சு. பட்டு, இது மழை நீர்னால ஆனது கிடையாது, நல்லா பாரு, யாரோ இந்த வாதை அறுத்து விட்டுருக்காங்க, அதனால தான் உன் வீடு கீழே விழுந்திருக்கு. அச்சோ, ஆமாம், கண்டிப்பாக இது அந்த காளியோட வேலையாக தான் இருக்கும். அவங்க ரெண்டு பேரும் நான் திராட்சை கொடுக்கலன்னு என் மேலே ரொம்ப கோபமாக இருந்தாங்க, அதான் இப்படி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம், அவன் வேலையாக தான் இருக்கும். சரி சரி, நான் உங்களை எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னாலும் என் வீடும் ரொம்பவும் மோசமான நிலைமையில் இருக்குது. நீ வந்தால் வெயிட்டு தாங்காமல் கண்டிப்பாக என் வீடும் கீழே விழுந்துடும். என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல. பரவாயில்ல லூசி, நான் வேறு வீடு கட்டிக்கிறேன். நீங்கள் ரெண்டு பேரும் எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் செய்ய முடியுமா? எனக்காக சில மூங்கில்களை கொண்டு வரீங்களா அப்படின்னு கேட்டுச்சு. லூசி புறாவும் பேச்சுக்கிளியும் பட்டுக்குருவிக்கு தேவையான மூங்கில்களை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதை வச்சு பட்டுக்குருவி ரொம்பவும் அழகான ஒரு மூங்கில் வீடு செஞ்சுது. அந்த வீட்டுக்குள்ளே பட்டுக்குருவியும் அதோட குஞ்சுகளும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. அந்த வீட்டுக்குள்ளே கொஞ்சம் கூட தண்ணீர் வரவே இல்லை. அதே நேரத்தில் ராணி காகத்தோட வீடு மழையும் புயல் காற்றும் அதிகமாக வந்தனால மரம் அடியோடு சாஞ்சிருச்சு. அதை பார்த்த ராணி காகம், ஐயோ காளி, நம்ம வீடு இப்படி ஆயிடுச்சே, நம்ம இவ்வளோ உறுதியாக வீடு கட்டியும் இந்த மரம் உறுதி இல்லாமல் கவிழ்ந்துருச்சு, நம்ம என்ன பண்ணுறது காளி? கவலைப்படாத, வா நம்ம போய் மற்ற குருவிகிட்ட கொஞ்சம் உதவி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ராணிக்காகவும் காளிக்காகவும் லூசிபுரா வீட்டுக்கு போனாங்க. லூசி, நீ பட்டுக்குருவிக்கு வீடு கட்டி கொடுத்த மாதிரி எங்களுக்கும் கொஞ்சம் கட்டி கொடுக்குறியா அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு லூசிபுரா, நான் ஒன்றும் பட்டுக்குருவிக்கு வீடு கட்டி தரல, நான் மூங்கில்கள் மட்டும்தான் கொடுத்தேன், அவளே தான் கட்டிக்கிட்ட, போய் நீ அவகிட்ட கேளு அப்படின்னு சொன்னதும் காளிக்காகமும் ராணிக்காகமும் பட்டுக்குருவி வீட்டுக்கு போனாங்க. பட்டுக்குருவி கிட்ட, பட்டு நீ எங்களுக்காக இதே மாதிரி மூங்கில்ல வீடு கட்டித்தரியா? காளியண்ணா, நான் மட்டும் கட்டல, எனக்கு பேச்சியும் லூசியும் உதவி செஞ்சனால தான் கட்ட முடிஞ்சுது, என்னால் தனியாக வீடெல்லாம் கட்ட முடியாது, நீங்கள் அவங்களையும் போய் கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு. இதே போல் எல்லா குருவிகள் வீட்டுக்கும் ராணிக்காகவும் காளிக்காகவும் போய் போய் அலைஞ்சு இரவு முழுவதும் மலையிலேயே நினைஞ்சிட்ருந்தாங்க. ஹாய் குட்டீஸ், இதிலிருந்து என்ன தெரியுது? நம்ம அடுத்தவங்களுக்கு குளிப்பறிச்சா அந்த குழியில் நம்மளே தான் போய் விழுகணும், கெட்டது நினச்சா நமக்கும் கெட்டது தான் நடக்கும். பாய் குட்டீஸ். மறக்காமல் உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ்.